Hi friend, welcome to UTech Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்து லட்டு. ரொம்ப ஹெல்தியா அண்ட் டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்தம் பருப்பு 250 கிராம் எடுத்துக்கோங்க, நெய் 125 கிராம், பொடி பண்ண சக்கரை 200 கிராம், ஏலக்காய் 4 பீஸ், முந்திரி 10 அண்ட் திராட்சை 10 எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிக்கோங்க. உளுந்தம் பருப்பு 250 கிராம் ஆட் பண்ணி மீடியம் ஹீட்ல நல்ல பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்திக்கிட்டே இருங்க. நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டு அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏலக்காயை நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இடிச்ச ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இது பவுடரா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தம் பருப்பு நல்ல பொன்னிறமா ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஆற வைங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஜார்ல தண்ணி விடாம நல்ல பவுடர் மாதிரி மை மையா அரைச்சுக்கோங்க. அடுத்து கடாயில நெய் ஊத்தி லோ ஃப்ளேம்ல முந்திரியையும் திராட்சையையும் நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச உளுந்தம் பருப்பு மிக்சர் கடாயில ஆட் பண்ணிக்கோங்க. கடாய லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்து 2-3 மினிட்ஸ் கிளறிட்டே இருங்க. கடைசியா அந்த மிக்சர் சூடா இருக்கும் போதே உள்ள புடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்தா கொஞ்சம் நெய் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷேப்பா உருண்டை புடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.